மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549944. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அருள் சார் டாக்டர் ரத்னசுவாமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். கொரோனா குறித்து பல்வேறு சந்தேகங்கள் நேர்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா எல்லார் மதியிலும் ஒரு பெரிய டாக்கா இருக்க கூடாது இந்த ரேபிட் டெஸ்ட். இந்த ரேபிட் டெஸ்ட் வந்துட்டு பிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியால எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? கொரோனா டெஸ்ட் பத்தி பார்க்கும் பொழுது கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டயக்னோஸ், அதாவது அதை கண்டறியறதுக்கான முக்கியமான டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர். இது வந்து ஒன்று காஸ்ட்லி, ரெண்டாவது வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாள் பக்கமாக ஆகும். ஆன்டிபாடி டெஸ்ட்டு அதாவது ரேபிட் டெஸ்ட் வந்து சில 30 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனால் என்னென்னா ஆன்டிபாடி டெவலப் ஆகி இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஆன்டிபாடி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 7 நாள் பக்கமாக ஆகும். அதுக்கு பின்னாடி தான் இது பாசிட்டிவாக இருக்கும். வந்து க்யூர் ஆனவங்களுக்கும் இது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து சர்வேலன்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மறுபடியுமே ஆர்டிபிசிஆர் பண்ணி அப்புறம்தான் அவங்க வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். ஓகே, இந்த டெஸ்ட்டை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆர்டிபிசிஆர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இதில் பாசிட்டிவ்னு வர்றவங்களை இதை வச்சுட்டே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து ரெக்கவர் ஆனவங்களாகவும் இருக்கலாம். ஸோ ஆர்டிபிசிஆர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்ன ஆர்டிபிசிஆர் பண்ணால் தான் அவங்க வந்து கன்ஃபார்ம்டாக கோவிட் பாசிட்டிவ்னு சொல்ல முடியும். ஓகே ஃபைன். பொதுவாக ஒரு டெஸ்ட் எடுக்கிறது வந்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் எடுக்கிறது. பட் இது சர்வேலன்ஸ்க்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரெண்டுத்துக்குள்ளே வேறுபாடு தெளிவாக சொல்ல முடியுமா சார் நேர்களுக்காக? அதாவது சிம்டம் இருக்கிறவங்களுக்கு ஆர்டிபிசிஆர் பண்ணி அவங்க பாசிட்டிவ்னு வரும்பொழுது அவங்க வந்து கோவிட் அஃபெக்டட்னு தெரிஞ்சிருது. பட் அவங்களோட கான்டாக்ட்ஸு, ஒரு ஹாட் ஏரியாவில் இருக்கிறவங்களை எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணணும்னா இவ்வளோ பேருக்கு பண்ணுறது வந்து ஆர்டிபிசிஆர் பண்ணுறது வந்து அவ்வளவு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் மாஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு ரேபிட் டெஸ்ட் பண்ணலாம். ரேபிட் டெஸ்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னாக்கா, ஒன்று வந்து சீப்பர், ரெண்டாவது வந்து உடனே ரிசல்ட் வந்துடும், மூணாவது வந்து ஒரு கிளப் பண்ணி கூட பண்ணலாம். ஒரு 10 பேரோட சீரம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு எல்லாம் நெகட்டிவ்னு வந்துச்சுனாக்கா 10 பேருக்கு இல்லைங்கிற சொல்ல முடியும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்ண முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, இதை வச்சுட்டு அவங்க கோவிட் பாசிட்டிவ்னு சொல்கிறது வந்து டயக்னாஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது சரியில்லை. ஓகே ஃபைன். அதே போல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சைமனோட கேஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியே எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் டாக்டர் தான் நம்பி இருக்காங்க, டாக்டர் தான் ஒரு வாரியர்ஸ் மாதிரி இருக்காங்க. பட் மக்கள் அதை சரிவேல புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கொரோனா பற்றின ஒரு அவேர்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு உளவியல் நிபுணராக நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நேர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவாக இருக்கும்? இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு சமூகம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்மளோட சமூகத்தில் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனையோட பர்சனல் லெவல் விஷுவல் விஷயங்களில் வந்து போகாமல் ஏன் இப்படி ஒரு எதிர்மறையான விளைவுகள் வருது அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது, ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸை வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்க. ரீசண்டாக கூட எல்லோரும் வந்து வெளியில் வந்து இல்லை அவங்கவுங்க பால்கனியிலிருந்து கை தட்டுறது, பாராட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து அவங்கள உற்சாகப்படுத்துறதோ இல்லை டாக்டர்ஸ்க்கு அவங்க நன்றியை தெரிவிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் செஞ்சுருக்காங்க. அது நடந்து ஒரு சில நாட்களிலேயும் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. ஏன் இப்படி உடனே ஒரு முரண்பாடு வருது, அப்படி இருந்த மக்களாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு கேள்வி உதயமாகுது. நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரம் இதை பொறுத்த வரைக்கும் இதுவரை எப்படி இருந்தது அப்படின்னா, நாம் சொல்லுவோம் இல்லையா இம்மை மறுமை அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிறத விட தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மறுமை, அதாவது இறந்த பிறகு அப்படின்றதுக்கு ஒரு அதீத முக்கியத்துவம் இருந்தது. ஸோ ஆஃப்டர் லைஃப், மறுமையில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இப்போ நாம் நிகழ்கிற வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும், நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து சொல்லி அதுபடி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ அந்த கண்ணோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ உள்ள வாழ்க்கை தான் நமக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இப்போ தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் ஏன் பயப்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஒரு டாக்டருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு, அதன் காரணமாக அவர் இறந்திருக்காரு, இல்லை அது டாக்டர்னு இல்லாமல் யாரா ஒருத்தர் இருந்தாலும் கொரோனா காரணமாக இறந்தாங்க அப்படின்னா, அது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலையும் அது குறித்த ஒரு அதீத அச்சம் பயம் மக்களிடையே இருக்கிறதுனாலையும் இது அதோட வெளிப்பாடாக பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து ஏன் இதை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு யோசிக்கும்போது மனுஷன் ரெண்டு விஷயத்துக்கு தான் பயப்படுறான். ஒன்று வந்து வெளிக்காரணிகள், வெளியிலேருந்து நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிடுமோ, துன்பம் கொடுத்துருமோ, இல்லை உயிரை போக்கிடுமோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படுறான். தனக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரியான காரணங்களுக்காகவும் சில சமயம் பயம் வரும். எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன, நான் இப்படி மாறிட்டேன்னா என்ன, நான் என்னோடய கட்டுப்பாட்டை இழந்துட்டேன்னா என்ன, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலையும் அவனோட நிலை தடுமாற செய்யுது. இப்போ டாக்டர் விஷயம் வந்து முன்ன சொன்ன காரணிகளால் வர்றது. திடீர்னு நமக்கு அதனால் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, எனக்கு வருது சரி பரவாயில்ல, என் குடும்பத்தாருக்கு வந்தால் என்ன பண்ணுறது, என்னோடய பசங்க பிள்ளைகளுக்கு வந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு யோசனையும் ஒரு அதனோட கலந்த ஒரு அறியாமையும் வரும்போது அவங்களுக்கு பயம் இன்னும் தீவிரமாகிடுது, அதை தடுக்கணுன்ற ஒரு உத்வேகம் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. அதன் காரணமாக சில செயல்களில் இறங்குறாங்க. அது பெரும்பாலும் ஒரு மோசமான விளைவிலேயே தரக்கூடியது. இதை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாஸ்தி நடைபெறுது. ஸோ அதை இனிமே மேற்கொண்டு நடக்காமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து மக்கள் தெளிவாக இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறதும், ரெண்டாவது அதுக்குரிய சரியான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துறதும் தான் இருக்கணும். ஒன்று மக்களாக செய்ய வேண்டியது, ரெண்டாவது அரசாங்கமும் அரசாங்க பணியில் உள்ளவர்களும் கவனித்து செய்ய வேண்டியது. இது வந்து இந்த முறையில் தான் நாம் பண்ண போகிறோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு, இதை மாதிரி கோவிட் பாதித்தவங்கனாலும் அதனால் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இல்லை இறந்திருந்தாலுமே கூட அதை பற்றி அதீத பயமோ கவலையோ வேண்டாம், அதை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பாடியை வந்து டபுள் பேக் பண்ணி அதுக்கும் மேலே ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவர் போட்டு பிளாஸ்டிக் கவர் உள்ளேயும் வெளிப்புறமும் கிருமி நாசினிகளால் தீவிரமாக சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம்தான் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் மற்ற அவங்க குடும்பத்தார் மற்றவங்களுக்கும் கூட இதனால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோடு பொதுவாக உடல்களை வந்து தொடரதுக்கு நாம் அலோவ் பண்ணுறதில்லை. அவங்க அவங்களோட கடைசி காரியங்களை தாராளமாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யணும், ஏன்னா உளவியல் ரீதியாக அது ரொம்ப முக்கியம். இருந்தாங்க அப்படிங்கிறத விட எப்படி இறந்தோம், அது எப்படி எடுத்துக்கிறாங்க, அதுக்காக எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க, எத்தனை பேர் உண்மையாகவே கலங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய சமூகம் நம்மளது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான இறுதி காரியங்களை செய்கிறது ரொம்ப அவசியம். பட் எது செஞ்சாலும் உடலை தொடாமல் செய்வேன். ஒன்ஸ் அது செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாடி பேக்கில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆம்புலன்ஸில் உரிய மெத்தடில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய் அதுக்குண்டான இடத்துல முதல்லையே தெரிவு செஞ்சிட்டாங்கன்னா இந்த குழப்பம் வராது. இங்கேருந்து இப்படி தான் கொண்டு போகிறோம், இங்கே தான் அடக்கம் பண்ணுறோம், இது தான் நடக்கும்ன்றத ப்ரீ பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு நான் கருத்துறேன். ஓகே சார், ஒரு விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்கீங்க சார். அதே போல் பல பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படுறோம், அது உண்மையா? இப்போ கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ட்ரீட்மெண்ட்டு கட்டாயம் வேணும், ஏன்னா இப்போ வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. ஊடகங்கள் உங்கள் மூலமாக கூட இவ்வளோ விழிப்புணர்வு வர்றதுக்கு காரணம் ஊடகங்கள் மூலமாக தான். ஸோ அவங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ கொரோனான்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அந்த தொற்று வந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியும். ஒருவேளை தீவிரமான வியாதியாக இருந்தேன்னா அதோட முடிவு என்னன்றதும் தெரியும். ஸோ இப்படி உள்ள ஒரு வியாதிக்கு வந்து வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு யாருமே நினைக்கிறதில்ல. பட் பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வைத்தியம் இல்லை கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது அதனால் மற்றவர்கள் தன்னை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பூதாகரமாக ஆகிடுது.
இது இதுக்குன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பொதுவான சில மற்ற விஷயங்களுக்கும் மற்ற வியாதிகளுக்கும் மற்ற நோய்களுக்குமே கூட உண்டு. இப்போ இது பேண்டமிக்காக இருக்குது அப்படிங்கிறதால இது ரொம்ப தீவிரமாக ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் மாதிரியான வியாதிகள் எடுத்துக்கோங்க, சில தீவிர மனநல வியாதிகள் அதுகள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இந்த மாதிரியான வியாதிகள் வரும்பொழுது மக்கள் வியாதியை விட மற்றவர்களுடைய உணர்வுகளை யோசிக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சமூகம் என்ன நினைக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது கூட சேர்ந்துருது. இதில் இன்னொன்று சேர்க்கணுன்னா, ரோ க்ளோசஸ்ட்டு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி தொற்று சொல்லலாம். ஸோ ஹெச்ஐவி பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி ரேப்பிட் டெஸ்ட்டு, ரெண்டுத்துக்கும் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்குது. பட் ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா சமூகம் தன்னை பார்க்கும் பார்வையில் வேறுபாடு வருதே என்ற வருத்தத்தினால வேறு ஏதாவது இவங்க பண்ணிவிடுவாங்களா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது பார்க்குறது இருக்கிறதால அந்த பயம் வந்துடுது. என்ன தனியாக விலக்கி வச்சுருவாங்களா, வீட்டிலேருந்து வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்களா, ஒரு கால் வைத்தியம் சரியாக கொடுத்தும் சில காரணங்களால் நம்மால் இம்ப்ரூவ் ஆக முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. திரும்ப வீட்டுக்கு வராமலே வந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு பாசிட்டிவ்னு வருது, குவாரண்டைன் பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, வெகு குறைந்த அளவு தான், 5% கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக தான் இப்போ தமிழ்நாட்டில் அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு இறப்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வந்து நமக்கு நிறைய யோசனைகள் ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது கடைசி விருப்பம்னு சொல்கிறோம். ஸோ அந்த கடைசி விருப்பத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய தந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோட மறைவுக்கு பிறகு எங்கள் ஊரில் கிராமத்தில் என்ன அடக்கம் பண்ணணும், என்னோடய இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றத ஒரு கடைசி விருப்பமாக இருக்கும். ஸோ அது ஒரு மகனாக நான் நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து இது யாராலையுமே செய்ய முடியாது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் அச்சோன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட கன்சர்ன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, அதே போல கொரோனாவை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் போடுறது கை கழுவுறது இதெல்லாம் தாண்டி இப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி வேக்சின் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றதா தான் இருக்கு. ஸோ பிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பங்கு எப்படி இருக்கு சொல்லுனா, இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான் வேக்சின்காக நம்ம காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கா சார், உங்களோட பதில் என்ன சார்? ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நியூஸில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட ஒரு வேக்சின் ப்ராஜெக்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறதாக இருக்குது. பட் என்னென்னா வேக்சின் வந்து அது டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு அனிமல் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி ஹியூமன் ஸ்டடிஸ் பண்ணி வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிப்போகும். ஸோ இப்போதைக்கு உடனடிக்கு வேக்சின் வர்றது வந்து இல்லை. இந்தியா வந்து இந்த துறையில் வைரலஜியில் ரொம்ப முன்னோடியில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவும் இதுக்கான என்ன வழிமுறைகள் எல்லாம் டெஃபினட்டாக செய்யத்தான் போகிறாங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சந்திரசேகரன் பேசுறேன் டாக்டர். வணக்கம். கடந்த ஒரு மாதமாவே கொரோனா குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டு நீங்க சொன்னீங்க மக்கள் விழிப்புணர்வா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அணியிறோம், சமூக இடைவெளியை பின்பற்றோம். ஆனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனதுனால வீட்டு தேவைகளுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தனாவது அடிப்பையும் நம்ம வெளியில தலைகளுக்கு தந்தைகளுக்கு அல்லது வேற தேவைகளுக்காக வேண்டி வெளியில வர வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சமூக இடைவெளி மாஸ்க் இதெல்லாம் கடைபிடித்தாலும் கூட ஒரு அச்ச உணர்வு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. நாம வெளியில போயிட்டு வர்றதுனால நமக்கு இந்த தொற்று ஏற்பட்டுடுமோ, நம்ம மூலம் நம்ம குழந்தைங்களுக்கு குணவத்துக்கு இதனால் யாவது வருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இன்னும் இருந்துட்டு இருக்கு. முழுமையா விளங்குறதுக்கு இன்னும் ஏதாவது நம்ம கடுமையா கடைபிடிக்க வேண்டுமா, இல்ல கூடிய சீக்கிரமே இந்த அச்ச உணர்வு நீங்கி நீண்ட சமுதாயம் தனி மனிதர் இடைவெளிக்கு கடைபிடிச்சதுனால இந்த சமுதாயம் மீண்டும் புத்துணர்ச்சி பற்றி திரும்ப வருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பொருத்தமா உங்களை பதில எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கேன். நேயர் கேட்ட கேள்வி வந்து, இப்போ வீட்டில் ஒருத்தவங்க கட்டாயம் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது அத்தியாவசிய தேவைகளாகட்டும், வீட்டுக்கு வேண்டிய பொருட்களாகட்டும், இல்லை அன்றாட பொருட்களான மளிகை காய்கறி அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வெளியே போயிட்டு வர வேண்டி இருக்குது.
அது தவிர்க்க முடியாது. அதை பற்றிய அச்சம் தேவையா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை அச்சம் கட்டாயம் வேணும். ஏன்னா அச்சம் இல்லை அப்படின்னா அது மோசமான விளைவுகளை தான் தரும். பட் அந்த அச்சம் வந்து அளவாக இருக்கணும். எப்போ அது அளவை தாண்டி நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போகுதோ அப்போ தான் பிரச்சனை. மற்றபடிக்கு அச்சம் உள்ள மனிதன் தான் வந்து எந்த காலத்துலையுமே தன்னையும் சரி, தன்னை நம்பியிருக்கிற குடும்பத்தையும் சரி, சமூகத்தையும் சரி பார்த்து பேணி காக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்திருக்கான். இப்போ உதாரணத்துக்கு அச்சமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாருமே வெளியில் தான் இருப்போம். யாரும் வீட்டில் இருக்கணும் இல்லை தனித்து இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்காது. அதனால் அச்சம்ங்கிறது அளவாக வேணும், கட்டாயம் வேணும். இப்போ இது தவிர்க்க முடியல, போயிட்டு வர வேண்டியிருக்கு, என்ன செய்கிறது டாக்டர் அப்படின்னா, அதுக்குண்டான வழிமுறைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ முத இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆள் குடும்பத்திலேருந்து போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். எப்போ போனாலும் அதே ஒருவர் வந்து வெளியே போயிட்டு வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும். ரெண்டாவது, வாங்கும் முறைகள். நீங்கள் போகிறீங்க போயிட்டு வாங்குறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்துக்கணும். போகும்போதும் வரும்போதும் எப்பயினாலும் முகக்கவசம் கட்டாயம் தேவை. அது மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு வருவதையோ இல்லை உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுவதையோ, இது நான் வந்து ஏசிம்டமேட்டிக் உள்ளவங்களுக்கு சொல்கிறது. யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியாது, அது பாதிப்பையும் ஏற்படுத்தாமலே போயிடும். பட் வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க, அதை கட்டாயம் பின்பற்றணும். மூணாவது விஷயம், போயிட்டு வந்த பிறகும் இல்லை கடைக்கு போன பிறகும் கட்டாயமாக அங்கேயே கை கழுவுறதுக்கு வேண்டிய சாதனங்கள், நீர், சோப்பு முதலிய விஷயங்கள் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கட்டாயம் அதை உபயோகிக்கிறது மிகவும் நல்லது. வீட்டுக்கு வந்த உடனேயும் வாங்கிட்டு வந்த பொருட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட திறந்த வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது. ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், உதாரணத்துக்கு ஒரு 4-6 மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் பிறகு எடுத்து பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, போய் வாங்கிட்டு வந்த பொருட்களை வந்து முடியும் அப்படின்னா சில விஷயங்கள், பால் பாக்கெட் ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்கள், எண்ணெய் முதலானவை ஆகட்டும், இப்போ பிளாஸ்டிக் இருக்குது, கவர் இருக்குது அப்படின்னா அதை மக்கள் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், பால் பாக்கெட் வந்ததுன்னா நாம் வாங்கி லேசாக வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வைரஸ் பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறதால இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் வாங்கினதும் அதை நல்லா கழுவி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து, எதையும் ரொம்ப நாள் வச்சுருந்து இல்லாமல் அப்பப்போ யூஸ் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரியான தடுப்பு முறைகளை கைக்கொள்றதன் மூலமாக இந்த வைரஸ் பரவுறதை வந்து கட்டாயம் நம்ம தவிர்த்துடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அவங்க எல்லாம் நிறைய பேர் குணமாகி போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு திரும்பி வருமா? ஓகே, பொதுவாக ஒரு நோய் வந்தால் இம்யூன் பவர் அதிகமாகிடுமே, கொரோனாக்கும் அப்படி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். முக்கியமான கேள்வி, எந்த இந்த மாதிரி வியாதி வரும்பொழுது நம்ம ஆன்டிபாடி, நம்ம பாடியில் ஆன்டிபாடி டெவலப் ஆகுது, அந்த வியாதிக்கு எதுக்காக டெவலப் ஆகுது, இதனால் நம்ம இம்யூனிட்டி டெவலப் ஆகிறோம். ஸோ இந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டால் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இது இப்போ சொல்ல முடியல. இருந்தாலும் ஒரு தடவை நம்மளுக்கு இந்த வியாதி வரும்பொழுது நம்ம பாடியில் இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டு மறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. ஸோ இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா நிறைய பேருக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? நான் துறை திருமலா இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்?
எனக்கு 63 வயசு ஆகுது. ஓகே, 63 வயசு ஆகுதுங்க. நான் வந்து இப்போ ஒரு 1.5 மாசமா வீட்டை விட்டே வெளியே போறது இல்ல. ஆனா இப்ப கொரோனா வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம அறிகுறி இல்லாம வருதுன்றாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் பயப்படுறது அப்படிங்கிறது முன்ன சொன்ன மாதிரி தான், நியாயமான விஷயந்தான். ஏன்னா 63 வயசு அப்படின்னு அவர் நேர் சொல்கிறாரு. நாம் பொதுவாகவே இது வந்து கொஞ்சம் வயது அதிகம் உள்ளவர்களை வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் பயப்படுற விஷயங்கள் நியாயமானது தான். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி பரவல் ஜாஸ்தியாக இருந்தாலுமே, பேண்டமிக் அளவு போனாலுமே, இத்தனை இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே கூட, அதனால் பாதிப்புகள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 70-80 விழுக்காடு வரைக்கும் வந்து ஏசிம்டமேட்டிக், அதாவது எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் இருக்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஸோ 100-70-80 பேருக்கு வந்து எந்தவித அறிகுறி வந்துச்சா போச்சான்னு கூட தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. நாம் கவலைப்படுறது வந்து மீதமுள்ள இந்த ஒரு 15-20 விழுக்காடு உள்ள மக்களை பற்றிலாம். அதுலேயும் கூட ஒன்லி 5%, அதாவது 5 விழுக்காடு இல்லை அதுக்கும் குறைவாக தான் இதுவரைக்கும் நோயுற்றவர்களை வந்து கொஞ்சம் தீவிரமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90-95% வந்து பெரிய பிரச்சனை இல்லாமலே இது வந்தாலுமே இருந்தாலுமே, இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வைரஸ் இருந்தாலும், அதனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரியே அதே மாதிரி வீட்டில் இருக்கிறதோ வீட்டில் இருக்கிறதோடு கூட மற்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுலேருந்து கண்டிப்பாக உங்களை பாதுகாத்துக்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜு, கிப்ளிங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? அதாவதுமா, இப்போ 3வது நிலைக்கு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க, பண்ணலாம். புதுசாக எந்த மருந்தும் வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது தவிர்க்க முடியாத வியாதி ஒரு வலி வந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்த ஒரு டாக்டரோட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்ககிட்ட அது என்ன மருந்து சாப்பிடணும்னு சொல்லி அது சாப்பிடலாம். எதுவுமே வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. எப்பவுமே நான் சாப்பிட்ருக்கிற மெடிசன்ஸ் வந்து அது எப்பவுமே வாங்கி வச்சுக்கலாம், அது நல்லது தான். ஓகே, அத்தியாவசியம் நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அவசியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மருந்துகள் வாங்கி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதே போல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது அது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கும் போது அது நம்மளால் வாஷ் பண்ண முடியாது, அது எப்படி நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டேப்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணுறதே நமக்கு வரும்போதே வந்து அது ஹைஜீனிக்காக பேக் ஆகி தான் வருது. ஸோ நீங்கள் வந்து வெளியில் உள்ள கவரை பற்றி தான் கவலைப்படுறீங்க. ஸோ டேப்லெட்டை எடுக்கும் போதும் சரி, அதை உட்கொள்ளும் போதும் சரி, கவனமாக இருந்தாலே போகும். அதை நம்ம தனியாக வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு பிளிஸ்டர் பேக்லேயோ இல்லை அதுக்கு உண்டான பாட்டில் இல்லை குப்பிகள்லையோ தான் வருது. ஸோ அதை முதல்ல டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஏசெப்டிக் ஆக்கி அதுக்கப்புறம் தான் மருந்தையே அதில் நிரப்புவாங்க. ஸோ அதனால் நேரடியாக மாத்திரையை எடுக்கும்போதும் அதை உட்கொள்ளும் போது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி போய் நல்லா கையை ஒரு 20 செகண்ட்ஸுக்கு மேற்பட்ட அளவுக்கு நல்ல முறையில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சார், நீங்க இணைப்புல தான் சார் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். ஓகே, அடுத்த முறை நீங்க. குட் மார்னிங் மேடம், நாங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து பையன் 1 வயசுல இருக்கிறான். ஓகே, என்னென்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு தெரியல மேடம், ரொம்ப பயமா இருக்குது, அடிக்கடி சளி பிடிச்சிக்குது பையனுக்கு. ஓகேமா,
குழந்தைகள் ஒரு வயது ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஜென்ரலாவே இது வயதானவர்களுக்குள்ள கன்சர்ன் மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட விளக்கம் என்னவா இருக்கும் சார்? உணவு கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. எப்பவுமே என்ன உணவு கொடுக்குமோ அது கொடுக்குவோம். பட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சுத்தமாக இருக்கணும், கையை கழுவி விடணும், அவங்க வந்து அடிக்கடி கண்டதெல்லாம் தொட்டுட்டு வாயில் வச்சுக்காமல் பார்த்துக்கணும். குழந்தைகளை அப்படி பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அதை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பார்த்துக்கணும். உணவை வந்து நல்ல சுகாதார முறையில் எந்த விதமான கண்டாமினேஷன் இல்லாமல் கொடுக்கறது நல்லது. மற்றபடி குழந்தைகளுக்கும் அடல்ட்ஸ்க்கும் சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து சிக்கந்தூர் பக்கத்துல காயப்பட்டினதுன்னு பேசுறேன். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? கேள்வி என்னன்னா, எனக்கு 67 வயசு ஆயிட்டு, 68 தொடங்கிட்டு, நான் வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஹஸ்பண்ட் இறந்து சரி, பிள்ளைகள்லாம் தனிமையா இருக்கிறோம், அடிக்கடி வெளியெல்லாம் போக மாட்டேன், நான் வீட்டுலதான் இருக்கக்கூடியவா. ஆனா என்னன்னா, ஐஸ் வாட்டர், அதாவது 10-20 வருஷமா ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன் எப்போதுமே. ஓகேமா. ஆனா இந்த கொரோனா வந்ததுலேருந்து எல்லாருமே போன் அடிச்சு நீ ஐஸ் வாட்டர் குடிக்கிறவா, அதை நீ நிறுத்திட்டாங்க. ஆனா எனக்கு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதா மாதிரி கொரோனா அது ஐஸ் வாட்டர்ல பரவுங்கிறத அது உண்மையா எனக்கு நான் சொல்லி அதுக்குதான் குடிக்கலாமா. ஓகே, ஐஸ் வாட்டர் குடிக்கலாமான்றது தான் உங்களோட கேள்வியா இருக்கு சார். ஐஸ் வாட்டர் குடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும். தண்ணி வந்து முதல்ல காய்ச்சி இறக்கி வச்சுட்டு ஒரு 6 பின்னாடி நீங்கள் ஐஸ் வாட்டர் வச்சு குடிக்கலாம். நிறைய வருஷமாக குடிச்சிட்ருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஒரு சிலருக்கு வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிச்சுன்னா சளி பிடிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆக்சுவலாக அதாவது ஒரு சிலருக்கு ஆகலாத மாதிரி, பட் தண்ணி சுத்தமாக இல்லைனா தான் அதனால கண்டாமினேட் ஆகி சளி வரும். ஸோ ஐஸ் வாட்டர் குடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தண்ணி சுத்தமாக இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ராஜ்குமார் மேடம், அந்தமான்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? நீங்க டிவி பார்க்காதீங்க சார், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட கேள்வி என்ன சார்? ஓகே மேடம், கேள்வி என்னன்னா, இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம கடைக்கு போறோமா வெளிய, ஓகே, அப்ப எல்லாம் மாஸ்க் போட்டு போறோம். நார்மல் மாஸ்க் போட்டு போனா நல்லதா இல்ல N95 மாஸ்க் போட்டு போனா நல்லதா? நார்மல் மாஸ்க் ஓட டைமிங் என்னது? N95 ஓட மாஸ்க் டைமிங் என்னது? ஓகே. அப்ப பொதுவா பொதுமக்களிடையே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா N95 மாஸ்க் அதோட அவசியம் வந்து தேவையில்லை. ஏன்னா இது வந்து சமூகத்துல நீங்க புழங்குறீங்க, சமூகத்தில் இருக்கும்போது போக வர, கடைக்கு போக, பக்கத்தில் வெளியே வர, அத்தியாவசியமான விஷயங்களுக்காக வெளியே போகிறீங்க வரீங்க அப்படின்ற போது அதுக்கு வந்து N95 மாஸ்க் வந்து தேவை கிடையாது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்டாய மாஸ்க் அணியணும், அது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கிளாத் மாஸ்காவது இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சில சமயங்களில் வந்து சர்ஜிக்கல் மாஸ்க், அது சில பேர் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு மாஸ்க் டைப் ஆஃப் மாஸ்க்ஸை வந்து யூஸ் பண்ணுறது காமனாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை. N95 யூஸ் பண்ணணுமா, அதுதான் ப்ரொடெக்ஷன் தருமா அப்படின்னா, அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நாம் சமூகத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து இது அவசியம் அப்படின்றது கிடையாது. இப்போ ராஜ்குமார் பயப்படுறது நியாயம்தான், நான் போட்டுக்கிட்டு போனால் எனக்கு வராது அப்படிங்கிறது. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, N95 மாஸ்க் எல்லாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா அது எல்லாருக்கும் தேவையில்லை. இப்போ N95 மாஸ்க் எல்லாரும் உபயோகிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா தேவையானவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். தேவையானவங்கன்னு போது நம்ம உறவினர்களையோ இல்லை மற்றவங்களையோ பார்த்துக்கிற நர்சஸ் ஆகட்டும், இல்லை சுகாதார பணியாளர்களாகட்டும், இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து N95 மாஸ்க் வந்து கட்டாயம் அவசியம் அணியணும். ஸோ இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா N95 ஷார்டேஜ் வரத்தான் போகுது. ஸோ N95 மாஸ்க் அப்படின்றது வந்து சமூகத்தில் உள்ளவங்களுக்கு தேவையில்லை. இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட்டில், ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும்போது கூட ஒரு கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தான் N95 மாஸ்க்கை பரிந்துரை செய்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் N95 தேவையே இல்லைங்க சார். மாஸ்க் போடுறது எவ்வளோ முக்கியமோ
அது அதே முக்கியம். அதே மாதிரி அந்த மாஸ்கினுடைய வெளிப்பகுதி வந்து கண்டாமினேட்டடாக இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அது பண்ணும் பொழுது அதனோட வெளிப்பகுதியை தொடர்ந்து அவாய்ட் பண்ணணும். இப்படி தொட்டுட்டு முகத்தை தொடக்கூடாது. மாஸ்க் போட்டுட்டு போகிறதுனால நம்ம சேஃப்னு நினச்சிட்டு மற்றதுகளை விட்டுறக்கூடாது. இடைவெளி, அது அப்புறம் எதை தொட்டுட்டு முகத்தில் கையை வைக்கிறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் பேசுங்க. ஓகே சார், உங்களோட எங்கிருந்து சார் கால் பண்றீங்க? ஹலோ, ஈரோடு மாவட்டம் சத்திய மாவட்டத்திலிருந்து சண்முகம் பேசுறேங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம், காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு சொன்னீங்க, தும்மல் அடுக்கடுக்காக வருதுங்க. ஓகே, அப்புறம் வந்துங்க நோஸ்ல வந்துங்க ஒரு அரிப்பு மாதிரி இருக்குங்க. ஓகே சார். அப்புறம் கோல்டு, அதாவது தண்ணி தண்ணியா மூக்கில் அப்படியே இதாகுது கொட்டுது. ஓகே சார். உங்களோட வயசு என்ன சார்? ஏஜுங்க மேடம்? வயசு வயசு ஏஜ் வந்துங்க 50 ஆச்சுங்க. ஓகே, அதாங்க அதனால கொரோனா ஏதோ பிரச்சனை ஆகலான்னு கேட்குறேன். காலையில எந்திரிச்சது மூக்கு அடைக்குது, தும்மல் வருதுன்னு சொல்றீங்க, இது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இது வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்குங்க டாக்டர். ஓகே, இது வந்து எதனோட வெளிப்பாடுனா அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒவ்வாமை, அதனால தான் இது மாதிரி ஆகுது. நீங்க இதை பத்தி நீங்க இது கொரோனான்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. என்ன ரொம்ப நாளா அது உங்களுக்கு இருக்கு, மூக்கு அடைச்சிட்டு அதில் சளி தண்ணி மாதிரி வருதுன்னு சொல்றீங்க. இதுக்கு ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தூசி இல்லாத இடத்துக்கு, தூசி இருக்கிற இடமா அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அலர்ஜி தான் முக்கியமான காரணம் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணி இப்ப 1 வருஷம் ஆயிருக்குங்க. எனக்கு ஒரு 2 தடவை இன்ஃபெக்ஷன் ஆகி தட்டு மாதிரி எனக்கு இல்ல. ஓகே, இப்ப அதனால வந்து கொரோனா வந்ததுனால நான் எப்படி பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் உடம்பு? எல்லா நோயாளிகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு, டக்குன்னு எங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆயிடுமா, எங்களுக்கு இம்யூன் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, அதை பத்தி உங்களோட விளக்கம் என்ன சார்? அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே இவங்க வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குமா, அதனால் எனக்கு கொரோனா வந்துடுமா அப்படின்னு பயப்படுறாங்க, கட்டாயமாக கிடையாது. ஆப்ரேஷன் செய்யும்போதுமே, ஆப்ரேஷனுக்கு முன்னாடியுமே வந்து மருத்துவர்கள் கட்டாயம் அவர்களுடைய உடல்நிலையும் அவர்களுடைய இம்யூன் ஸ்டேட்டஸ், அதாவது எதிர்ப்பு சக்தியையும் இந்த ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய சக்தியையும் திறனையும் பார்த்துட்டு தான் எதையுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு சில வருஷங்கள் முன்னாடியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான நாட்களுன்னு பார்த்தாலுமே 2-3 வருஷம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பீப்புள், மற்றவங்கள மாதிரியே ஆகியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொரோனா வந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறோமோ அதே அட்வைஸ், சுகாதாரத்தை பேணக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த பாதிப்பு எதுவும் வராது. ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம், இந்த தடுப்பூசியில் ஒரு டவுட்டு. ஓகே, இந்த இது வைரஸோட சாம்பிள் எடுத்து அந்த வீரியத்தை டைல்யூட் பண்ணி அதிலிருந்து ஊசி மூலமாக எடுத்து தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறது தான் நம்ம தடுப்பூசின்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வைரஸோட சாம்பிள் எல்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுது? இது பொதுவாக ஒரு நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், ஏன் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் செய்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா இதோட கஷ்டம் தெரியும். பண்ணக்கூடாதுன்னு யாருக்கும் கிடையாது. எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், மற்ற வல்லுநர்கள் ஆகட்டும், எல்லாருமே தீவிரமாக இரவு பகலாக உழைக்கிற விஷயம் இது. அதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து அதனுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வைரஸ்ஸு இப்போ நீங்கள் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியான வேக்சின்ஸ், ஏற்கனவே இருக்கிற வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்தீங்களாமே, அது குறிப்பிட்ட ஒரு வகையான வைரஸ்க்கு உபயோகமாக இருக்கும், ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயினுக்கு அந்த வேக்சின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பட் என்னென்னா அதே அடுத்த வருஷம் அந்த அதே வைரஸ் வரும்போது அந்த ஸ்ட்ரெயின் மாறி இருக்கலாம். அதோட உட்கூறுகளில் சில மாற்றங்கள் ஒன்று ரெண்டு மாறினா போகிறோம். இந்த வேக்சின் வந்து இந்த வேக்சினை மறுபடியும் நம்ம மாற்றணும். ஸோ இந்த மாதிரியான சில பயோகெமிக்கல் சிக்கல்கள் அதில் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வேக்சின் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட் பண்ணி அது மனிதனுக்கு வந்து பாதுகாப்பானதா அப்படிங்கிறத முதல்ல நாம் உறுதி செய்யணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் நம்ம வந்து முழு நம்பிக்கையோட மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். நீங்க இணைப்பில் தான் சார் இருக்கீங்க. டிவி வாலியூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேரு பால்ராஜ் மேடம். நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் காவல் கிணறு. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? ஆமா மேடம், இந்த பப்ளிக்ல ஏடிஎம் சூப்பர் மார்க்கெட் காய்கறி கடையில எல்லாம் சோப்பு வச்சிருக்காங்களே மேடம், கையெல்லாம் வாஷ் பண்றதுக்கு. ஓகே, ஒரே சோப்பு, ஒரே சோப்பை எல்லாரும் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வருமா மேடம்? ஓகே, காமனா ஒரே சோப்பு பப்ளிக்ல யூஸ் பண்றதுனால பரவுமான்னு கேக்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பரவல் இருக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ சோப்பு தான் நம்ம ஆன்டிடோட்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கிருமி வந்து சோப்பில் வாடுறது முடியாது. சோப் ஏன் கை கழுப்பு, சோப் யூஸ் பண்ணி ஏன் கை கழுவணும் அப்படின்னு சொல்கிறோம். சோப்போட வேதிப்பொருட்கள் இந்த வைரஸில் படும்போது அதனுடைய கேப்சியூல்னு சொல்கிறோம், அது வந்து உடைஞ்சி போயிடுது, வைரஸ் அழிஞ்சு போயிடுது. ஸோ அதனால தான் நம்ம சோப்பை யூஸ் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அதுலேயே இருக்குமா அப்படின்னா அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ சோப்பு, ஒரே சோப்பு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல சில ஒரு மனசுக்கு ஒரு உறுத்தலாக இருந்தாலோ சங்கடம் இருந்தாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன சோப்பை கையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஹேண்ட் சானிடைசர்ஸ் அப்படின்னு கிருமி நாசினிகள் சின்ன அளவிலேயே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை உபயோகித்தாலும் ரொம்ப நல்லது. வெளியில் போகும்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் முறையாக நல்ல முறையில் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லபடியாக வாஷ் பண்ணி கைகளை சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே இந்த வைரஸ் எல்லாம் அழிச்சிட முடியும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் அனுப்பியிருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம், நான் அரக்கோணத்துல இருந்து ஸ்டீஃபன் பேசுறேன். ஓகே ஸ்டீஃபன், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, நான் அரக்கோணத்துல இருந்து ஸ்டீஃபன் பேசுறேன். பேரு? ஓகே சார், உங்க கேள்வி என்ன? நான் ஷாப்பரா இருக்கேன், டிரைவரா இருக்கேன். ஓகே மேடம், நான் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன். ஓகே சார், அதாவது நான் டிரைவிங் பண்ணும் போது ஏர்போர்ட் இந்த கெஸ்ட் சர்வீஸ் தான், டிரைவிங் பண்ணும் போது அதனால எதனா எஃபெக்ட் ஆகுமா இல்ல? ஓகே, ஜென்ரல் டிரைவிங் போகும்போது இதனால் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குறார் அவர். இதுக்கான அதாவது பேசஞ்சர் கோவிட் இருக்கிறவங்களா இருந்து அவங்க வந்து தும்முனா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து மாஸ்க் எப்பவுமே போட்டுக்க சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏரியா இருக்கிறது நல்லது, ஏர் கண்டிஷன் போடாமல். பட்டு நார்மல் பர்சன்ஸ் ஆந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் அவ்வளோ பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் கொரோனா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கொரோனா பற்றின பல்வேறு பயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் பயங்கரமாக பயப்படுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா வந்துட்டு ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது ரோட்லலாம் பார்த்தா வண்டிகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அலட்சிய போக்கு மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒன்றும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் அதிகமாக வந்துட்டு இது நார்மலான விஷயந்தான். ஒன்றும் கொரோனா அஃபெக்டட் ரேட் குறைய குறைய அவங்க ரொம்ப அலட்சியமாக இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கண்ணோட்டம் எப்படி சார் இருக்குது? பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது? இந்த இப்போ ஆஃப்லேட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது எதிர்பார்த்த விஷயந்தான். ஏன்னா உளவியல் ரீதியாக பார்த்தீங்கனாலும் இது ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு மனநிலை வேறு. ஆனால் இப்போ இது ஒரு மாதம், ஒன்றரை மாதம், ரெண்டு மாதம் அப்படின்னு கடந்து வரும்போது இது நம்ம மாறுவோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம்.
ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு ஒரு விதமான நாவல்ட்டின்னு சொல்லுவோம். ஒரு இது ரொம்ப புதுசான விஷயம், இது வரைக்கும் நாம் பண்ணாதது. எல்லாரும் சொல்கிறாங்க, ஊடகங்கள்லாம் வழிமுறைகள் சொல்லுது, ஃபோன்லலாம் நமக்கு மெசேஜ் வருது, நாமளும் வந்து வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கோம், குடும்பத்தோடு இருக்கோம். இந்த மாதிரி திடீர்னு நாம் பழக்கப்பட்ட ஒரு சூழல்லேருந்து அதெல்லாம் தலைகீழாக மாறுற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. ஸோ அந்த நாவல்ட்டி இருக்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் நாளைக்கு வந்து நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க தொடங்குகிறோம். புதுசாக இருக்குது அப்படின்னும் போது நல்லபடியாக இருக்குது. வீட்டில் ஆரம்பத்தில் இருக்கும்போது சரி பரவாயில்ல, நம்ம வீட்டிலையே கூட பார்த்திங்கன்னா மக்களோடு இருக்கிறது, பசங்களோடு இருக்கிறது, எல்லாரோட ஒன்றா இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வீட்டில் பஜ்ஜி செய்கிறது, சொஜ்ஜி செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பிக்னிக் மாதிரியான ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருந்தது. பட்டு அது எப்பயுமே தொடர முடியாது இல்லையா? ஒரு ரெண்டு வாரம் ஓகே, மூணாவது நாலாவது வாரம் ஆகும்போது அந்த ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது என்னடா அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சலிப்பு வெறுப்பு அதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ இந்த பரவல் வந்து சமூக இடைவெளி இல்லை தனிநபர் இடைவெளி அப்படின்ற காரணத்தால் நாம் குறைச்சிக்கிட்டு வரோம். அப்போ மக்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஒருவேளை இவங்க சொன்ன அளவுக்கு இது இல்லையோ, நாம் ஜாஸ்தியாக பயப்படுறோமோ, நாம் வெளியே போனால் தான் என்ன அப்படின்ற மாதிரியான சில கண்ணோட்டங்களும் வளர ஆரம்பிக்குது. அது ரொம்ப தப்பான விஷயம். பட் என்னென்னா, இது மனித மனம், மனித இயல்பு இது தான். முதல்ல ஒரு ரெண்டு மூணு வாரம் இருந்த அந்த உற்சாகம், சந்தோஷம், அந்த மாதிரியான விஷயங்கள், பல பேர் பல விஷயங்கள் செஞ்சாங்க. நீங்கள் இந்த ஆன்லைனில் வேலை செய்கிறது, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது, அதில் உண்டான காமெடிஸு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதையும் நாம் பார்த்தோம், ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இது கொஞ்சம் ப்ரொலாக் ஆகிற டைமில் வந்து மக்களுக்கு கொஞ்சம் சலிப்பு வர்றது இயல்பான விஷயந்தான். பட் என்னென்னா, அப்போ வந்து இது ஒரு முக்கியமான காலகட்டம். இப்போ போய் நம்ம நம்மளோட காட் கவசத்தை வந்து விட்டுறக்கூடாதுங்கிறது தான் டாக்டர்ஸோட அட்வைஸாக இருக்கும். ஏன்னா இந்த வியாதிக்கு வந்து வேறு எந்த வழிமுறையும் ட்ரீட்மெண்ட் இல்லாத பொழுது இதை தடுக்கிறது தான் ஒரே வழியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து தனித்திருக்கிறது, விழித்திருக்கிறது, விலகி இருக்கிறது முக்கியம். அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கே சான்ஸ் இல்லை. பண்ணுச்சுன்னா நாம் மட்டும் அஃபெக்ட் ஆகிறதில்ல, மற்றவங்களுக்கும் அந்த வியாதியை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம கண்டிப்பாக தனித்திருந்தது தான் நல்லது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் பாலமுருகன். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. ஓகே, சென்னையில இருந்து கால் பண்ற சார். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? பத்திரிகையாளர்களும் ஊடகத்துல நண்பர்களும் ஓகே, மக்கள் கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க சார். ஓகே, பேட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மைக் வந்து வாய்க்கிட்டே இருக்குது சார். ஓகே, மக்கள் கிட்ட இருக்கிற அந்த கொரோனா வந்து அந்த பத்திரிகையாளர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அந்த மைக் வந்து வாய்க்கிட்டே கொண்டு போறாங்க, அது கொண்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இருந்தா சொல்லுங்க சார். பொதுவா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க, கொஞ்சம் பத்திரிகையாளர்களுக்கு இந்த நோய் தொற்று இருக்க மாதிரி வடநாட்டுல தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். சில வழிமுறைகளை அவங்களும் பயன்படுத்துறாங்க. பத்திரிகையாளர்கள் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து கட்டாயமா மாஸ்க், முகக்கவசம் அணிந்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, முதல்ல இருந்த ஹேண்ட் மைக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் இருக்கும். இப்போ வந்து ஹேண்ட்மைக்கில் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மீட்டர் அளவுக்கு இடைவெளி இருக்கிற அளவுக்கு உண்டான ஹேண்ட்மைக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது வந்து அதுக்கும் கவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் டிஸ்போசபிள் கவர்ஸ், ஒரு ஒரு தனிநபர்கிட்ட கேட்ட பிறகோ இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பிறகோ அந்த மாதிரியான கவர்ஸை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா தொழில்களையுமே சில ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குண்டான வழிமுறைகளை அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் துறை சார்ந்த மக்களுமேவும் எடுத்துக்கிட்டு அதை சிறந்த வகையில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வழிமுறைகளை நீங்களும் பயன்படுத்தலாம். எப்படி ஒரு கண்டாமினேட்டட் பொருளை தொட்டுட்டு அதையே நாம் முகத்துக்கு கொண்டு போனால் அந்த வைரஸ் பரவுதோ, ஸோ இதுலேயும் அதில் வர்றதுக்கு வரணும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஸோ அதுக்கான வழிமுறைகளை அவசியம் கடைப்பிடிக்கணும். அதை சுத்தமாக வச்சுருக்கணும், அதை தொட்டுட்டு முகத்துக்கிட்ட கொண்டு போயிடக்கூடாது, அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். ஞானவேல் பேசுறேன், பெரம்பூர்ல இருந்து. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது என்ன ரகத்தை சேர்ந்தது, என்ன வகையை சேர்ந்ததுன்றது ஒரு டவுட்டா இருக்கு மேடம். ஓகே, அதுக்கு அது அதை 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 டாக்டருக்கு அதை தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் நான். ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இது வந்து அந்த சார்ஸ் வைரஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸா, அந்த மாதிரி குரூப் வைரஸ் தான் இது. ஒரு ஆர்என்ஏ வைரஸ் இது, ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ வைரஸ்ஸு. இதை சுற்றி ஒரு லைப்பிட் கவர் இருக்குது. இதனுடைய அட்டாச்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் தான் போய் மியூக்கோசெல்லில் போய் அட்டாச் ஆகிருது. ஒரு பர்டிகுலர் ஏசிங்கிற இதில் போய் அட்டாச் ஆகிருது. ஸோ இது ஒரு முதல்லே இருக்கிற வைரஸ்னுடைய ஒரு வேற ஒரு பிரிவு, கொரோனா வைரஸ். இதுக்கு நிறையா அந்த கேப்சூலில் வந்து நிறையா அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அது வந்து அதனால அந்த பேர் கொரோனான்னு பேர் வந்துருக்கு. ஓகே ஃபைன், தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் முகமது ரியாஸ் கான் பேசுறேன்மா. ஓகே சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன சித்தார் ஓட்டையில் ஒரு ஊர்ல இருந்து பேசுறேன்மா. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? இப்ப நான் சென்னையில இருந்து ஊரடங்கு உத்தரவு பதட்டமா வந்த மாடம். ஓகே, இப்ப நல்ல உடம்பு நல்லா தான் இருக்கு, எனக்கு 60 வயசா இருக்கு. ஓகே, இப்ப மறுபடியும் ஊரடங்கு உத்தரவை தளர்த்து தாங்கிட்டு வச்சிருங்க மேடம். ஓகே சார், இப்ப நம்ம வெளியில போகும்போது இப்ப இதுவரை மருந்து கண்டுபிடிக்கல மேடம். ஓகே, கொரோனா ஓகே, அதான் ஏதாவது ஒரு தடுப்பூசி போட்டுக்கிட்டு வெளியில போகலாமா அப்படின்னு கேக்குறேன். ஊரடங்கு உத்தரவு பிறகு. ஓகே, ஆக்சுவலா இதுக்கு தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால அது எந்த தனித்து இருக்கிறது, எதையும் தொட்டுட்டு முகத்தில் வைக்காமல் இருக்கிறது, கையை அடிக்கடி கழுவுறது, இந்த மாதிரி மெத்தடில் தான் இதை ப்ரிவெண்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே போனாலும் அந்த இடைவெளி கடைபிடிக்கணும். சுகாதாரம் என்னென்ன சுகாதாரமான மெத்தட் இருக்கா சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் முக்கியமாக கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் இருக்கணும். எஸ்பெஷலி வயசானவங்க போகாமல் இருக்கிறது நல்லது, மற்றவங்க கூடவும் தள்ளி இருக்கிறதே நல்லது. ஓகே, அவர் வேக்சின் அப்படின்ற ஒரு முறையில் கேட்கல, ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசன் போட்டுட்டு நான் வெளில ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஆன்டிபயோட்டிக்ஸ் இதுக்கு கிடையாது, இதுக்கு வைத்தியத்துக்கு கிடையாது. ஸோ முக்கியமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை குறைச்சிக்காமல் இருக்கணும். எதிர்ப்பு சக்தி குறைக்காமல் இருக்கணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். இது தவிர சிகரெட் குடிக்கிறது மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தாலே நம்மளுக்கு வராமல் ஓரளவுக்கு தடுக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ராஜு மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ராஜு? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? அதாவது எந்த தெருவுக்கு ரெண்டு தடவை தள்ளி தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு? ஓகே, ஒரு ரெண்டு தெரு தள்ளி தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு. ஓகே சார், நாங்க வந்து வயசானவங்க மாடியில் எங்க வீட்டு மாடியில இருந்து நாங்க வாக் பண்ணிட்டு இருக்கோம், மொட்டை மாடியில போய் மார்க் பண்றோம் மேடம். அந்த மாதிரி பண்றதுனால ஈவினிங் டைம்ல பண்ணும் போது அந்த ஹேர் மூலியமாவோ மற்ற இது மூலியமா பரவுமா? எங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து மாடியில போய்தான் வாக் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது உடம்புக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரெண்டு தெரு தள்ளி இருக்கிறதுனால அங்கிருந்து காட்டுல வருமா ஏதாவது வருமானு பயமா இருக்கு, அது போக முடியாத சூழ்நிலை இருக்கு, அதனால கொஞ்சம் விளக்கம் கொடுங்க மேடம். இல்ல, அப்படி ஒரு பயம் தேவையில்லை சார். பொதுவாக நீங்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளியிருக்கீங்க அப்படின்னும் போதே அங்கிருந்து பரவல் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காது. இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது வந்து ரெகுலராக வாக்கிங் பண்ணுறீங்க. ஸோ அதை தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல உணவு, சுகாதாரமான விஷயங்கள் இதெல்லாம் கட்டாயம் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இம்யூனிட்டியை கூட்ட தான் செய்யும், அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளவு தூரத்துலேருந்து இங்கே வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுமா, காட்டின் மூலம் பரவுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அந்த மாதிரி பரவறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆல்மோஸ்ட் பரவறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஓகே, கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கும்போது பயம் தான் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பயத்தின் காரணமா தான் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. கிளவுஸ் யூஸ் பண்றது பத்தியும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. கிளவுஸ் நிச்சயம் யூஸ் பண்ண வேண்டியது அவசியமா சார்? மாஸ்க் வந்துட்டு ஓகே நம்ம தும்புறது மூலியமா இரும்புறது மூலியமா பரவும், கிளவுஸ் யூஸ் பண்ணா பரவாம இருக்குமா? ஸோ மாஸ்க் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்குமா? அது கிளவுஸ் ரொட்டீனா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் என்னன்னா நம்ம வந்து எந்த பொருளை தொட்டாலும், உதாரணத்துக்கு லிஃப்ட்டு இல்லை ஏதாவது ஒரு டேபிள் இதெல்லாம் தொடும் பொழுது அந்த வைரஸ் அங்கே இருந்துச்சுன்னா அது நம்ம உடம்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அடிக்கடி கை சோப் போட்டு கை கழுவ சொல்கிறாங்க. சோப் போட்டு கை கழுவும் பொழுது அந்த லிப்பிட்டு கவரிங் போய் அந்த வைரஸ் வந்து அழிஞ்சிருது. ஸோ இது மாதிரி சுகாதாரமான முறைகளை பயன்படுத்தினாலே பொழுதும், கிளவுஸ் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சார் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, வைரஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னார், வைரஸ் வந்து கைகளாலேயோ இல்லை நம்ம உடம்புல உள்ள ஸ்கின் வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட், அது வழியாக கட்டாயம் நுழையவே முடியாது. உங்களுக்கு நுழையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஏரியா தான். ஸோ இதை வந்து நீங்கள் கைகளாலேயோ இல்லை மற்ற பொருட்களாலேயோ தொடாமல் இருந்தீங்கனாலே இதை வந்து தடுத்துடலாம். ஸோ மூக்கு, வாய், கண் இந்த மாதிரியான ஓப்பன் சர்ஃபேசஸ் வழியாக தான் அது என்டர் ஆக முடியும். நார்மலாக இருக்கிற ஸ்கின் மூலமாக வைரஸ் என்ட்ரி ஆகாது, அதனால் அதுக்கு கிளவுஸ் எல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே சார், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. நன்றி சார. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தான் கட்டி காட்டலிங் பேஃப் யூ ஆல்.